தமிழக சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. அரசியல் கட்சிகள் ஜரூராக தயாராகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் யாருக்கு வாக்களிக்கப் போகிறோம் என முதன் முறையாக வாக்காளர்களாக அங்கீகாரம் பெற்ற இளம் கன்னி வாக்காளர்கள் தங்களின் உள்ள சிதறல்களையும் எதிர்கால எதிர்பார்ப்புகளையும் இப்பொழுது பார்க்கலாம். நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஏதாச்சும் புதுசாக ஏதாவது கொண்டு வருவாங்க, நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த மெயின் கீ ரோல் ஃபார் எ நேஷன். அரசியல் என்பது சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும். மற்றவங்களுக்கு குறை சொல்கிறது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஒரு சொசைட்டியோட டெவலப்மெண்ட் வந்துட்டு அரசியல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். தப்பாக எடுத்துக்கிறாங்க, தப்பாக பயன்படுத்துகிறாங்க. அதனால இளைஞர்களுக்கு வந்து அரசியல் குறித்த கண்ணோட்டம் வந்து தப்பாக போயிடுது. முதல்ல ஆட்சியாளர்கள் வந்து மக்களோட நல்லதுக்காக இருந்தாங்க, இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களோட நல்லதுக்காக மக்கள் வந்து இருக்காங்க. மக்கள் என்ன மனசில் நினைக்கிறாரு, நம்மளுக்கு எந்த தலைவன் கரெக்டாக வரணும்னு நினைக்கிறாரோ கரெக்டான முறையில் தேர்ந்தெடுக்கிறது தான் தேர்தல். தேர்தல்ன்றது வந்து நம்ம நாட்டை வந்து யார் கையில் கொடுத்தா அவங்க கரெக்டாக ஆட்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்களோ அவங்களும் மக்களே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதா அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பேர் தான் தேர்தல். இப்போ நம்மளோட மக்கள் தொகை பெருக பெருக அதை கட்டி ஒழுங்கான முறையில் எடுத்துகிட்டு செல்றதுக்காக ஒரு பெருந்தலைவரை தேடிட்டு இருக்கோம். ஆர்ஃபனேஜில் அனாத குழந்தைகள் இருக்காங்க, படிக்க வைக்க முடியாதவங்க இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் நிறைய ரோடு வந்து டேமேஜாக இருக்குது, சில ஊருக்கு பஸ்ஸே இல்லை. அது மாதிரி இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் இப்படி 100 ரூபா, அப்புறம் இந்த 100 ரூபா கொடுக்கறது, மிக்சி கிரைண்டர் இது மாதிரி கொடுக்கறக்கு, இது மாதிரி இடத்தெல்லாம் சரி பண்ணாங்கன்னா தமிழ்நாடு எவ்வளவோ டெவலப் ஆகும். இதுக்கு முன்னாடி நிறைய அரசியல்வாதி இருந்தாங்க, நிறையா மக்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணாங்க, அதை மாதிரி இருக்கணும். இப்போ இளைஞர்கள் புதுசாக அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வயசானவங்களுக்குலாம் கொஞ்சம் இன்னும் நிறையா இது கொண்டு வரணும், அவங்களுக்குலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது ரிசோர்ஸஸ். சைல்டு லேபர் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாப் பண்ணணும். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மெனி நியூ ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும். இந்த தடவை ஆட்சியில் இருக்கிறவங்க அடுத்த தடவையும் நான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்காம மக்களுக்கு நலத்திட்டங்கள் எல்லாம் நிறைய செய்யணும், மதுவை ஒழிக்கணுங்க. முதல்ல இப்போ இருக்கிற அரசியல் வந்து மாறணும்னு நினைக்கிறேன். வர்ற லீடர்ஸ் வந்துட்டு எப்போவுமே பப்ளிக் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். 5 வருஷம் அந்த பீரியடில் அவங்க இருக்கும்போதே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக, பிகாஸ் சின்ன சின்னதாக பண்ண தான் பெரிய பெரிய நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். மோஸ்ட்டாக வந்து எல்லாமே வந்து அன்வான்ட் திங்ஸ் தான் வந்து இருக்கு. ஐ மீன் அந்த டாஸ்மாக் அந்த மாதிரி எல்லாம் வந்து அது டோட்டலாக அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு மட்டும் ஓட் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணலைன்னா அவங்க சொசைட்டிக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலாம், யாரும் அவங்க ஓட் பண்ண மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. உண்மையாலுமே எந்த ஊழலுமே இல்லாமல் நல்லது பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும், சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும். யாரையும் வந்து டீமோட்டிவேட் பண்ணாமல் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும், ப்ளஸ் யுனைட்டியாக இருக்கணும். எல்லா மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும், ஏழையாக இருக்கவங்களுக்கெல்லாம் உதவணும். கல்வியில் கவனம் செலுத்தலாம். அந்த இன்னும் சுத்திகரிக்கப்படாத இடங்கள், இன்னும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாத இடம், அப்புறம் கூடாரங்கள், இந்த மாதிரி இடத்துக்கு செலவு பண்ணாங்கன்னா கூட யூஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சருக்கு அதிகமாக ஸ்டெப்ஸ் கொடுக்குறவங்க, அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் கொடுக்குறவங்க, அது மாதிரி அவங்களுக்கு தான் நான் ஓட் போடுவேன். இலெக்ஷனுக்கு வரப்போகிறாங்களோ அவங்களோட ரிவ்யூஸ் பார்ப்பேன், லைக் அவங்க என்னென்ன நேஷனுக்கு பண்ணாங்க, என்னென்ன இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு ஓட். என்னோடய முதல் ஓட்டை பப்ளிக்கு நல்லது பண்ண நினைக்கிறவங்களுக்கு நான் போடணும்னு நினைக்கிறேன். டு பி ஃப்ராங்க், எங்கள் அம்மா அப்பா யாருக்கு ஓட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் பண்ணிவிட்டு இப்போ போயிடுவேன். நான் நம்பணும் இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி, ஸோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன். சொசைட்டிக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட் பண்ணலாம். இலவசங்களுக்கோ சலுகைக்கோ ஓட்டு போடல. குட், என்னென்ன புது ஸ்கீம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ மக்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் ஓட் பண்ணுவேன். யார் ஊழல் கொஞ்சம் கம்மி பண்ணி டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் ஓட் போடுவேன். எனக்கு அதை பற்றி எந்த இப்போ ஐடியா எதுவும் இல்லை. நான் வந்து யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட் போடலான்னு இருக்கேன். நான் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அம்மா அப்பா எதுக்கு ஓட் போட சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போடுவேன். யார் ஃபஸ்ட்டு எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு, அப்புறம் விவசாயம் யார் வந்து மேம்பட இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பண்ணுவேன். கல்வியில் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் விவசாயிகளுக்கு யார் உதவி பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஊழலை குறைச்சி மதுவிலக்கு கொண்டு வரவங்களுக்கு ஆதரவு இருக்கும். நான் ஓட்டு போகிறது எதை பேஸ் பண்ணி போடுவேன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும், மெயின் அதுதான். முதல் வாக்கு மக்கள் நலன் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் வாக்கு. மக்கள் நலன்கிறதும் ஊழல் செய்யாமல் யார் ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான்.
அவங்களோட 5 ஆண்டு காலமோட முடிவில் எதிர்கட்சிக்காரங்கள் வந்து இவங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கான குறைகளை தேடணும். அந்த மாதிரியான ஆளுங்கட்சியை தான் நான் தேடுவேன். காமராசர் மாதிரி ஒரு மக்களுக்கான வேட்பாளராக நான் பார்க்குறேன். யார் சொசைட்டிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஓட் பண்ணுவேன் கண்டிப்பாக.